ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் மேல் தாகம் கொள்ளுங்கள், ஜெபத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், வேத வசனத்தை விசுவாசியுங்கள். இயேசுவின் ஆவியானவர் உங்கள் வாழ்வை முழுவதும் மாற்றும்படி அவர் இறங்கி வருவார். ஏசாயா 32:15 வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்கிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்று சொல்லி, நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்றால் ஆவியானவர் வந்தபோதுதான் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த பாத்திரங்களாக மாறினார்கள். ஆவியானவர் அவர்களை நிரப்புவதற்கு முன்பு அவர்கள் அவிசுவாசிகளாகவும் குறை சொல்லுகிறவர்களாகவும் குற்றம் சொல்கிறவர்களாகவும் இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாகவும் இயேசுவை மறுதளிக்கிறவர்களாகவும் இதோ அவர்கள் பின்வாங்கி போனவர்களுமாக வனாந்திரமாக இருந்தார்கள். இன்றைக்கும் விசுவாச உலகிலே கிறிஸ்தவ உலகிலே வனாந்திரமான அனுபவங்கள் ஏராளமான பேரிடத்தில் இருக்கிறது. வனாந்திரத்தில் பாம்புகளின் தேள்களும் தான் இருக்கும். ஆனால் பரிசுத்தாவியானவர் நிரப்பிய போது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிப்பாய் மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கை, அன்பின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, சத்தியத்தின் வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை வெறுக்கும் வாழ்க்கை, சாத்தானை ஜெயிக்கும் வாழ்க்கை, ஆவிக்குரிய கனிகள் நிரம்பிய ஒரு வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கு இப்படிப்பட்ட அபிஷேகம்தான் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆவிக்குரிய குணநலன்கள் இன்றைக்கு தேவை. ஒவ்வொரு ஊழியக்கார் ஊழியக்காரிகள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய லட்சணங்கள் தேவை. பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்பும் போது தான் இவையெல்லாம் நமது வாழ்க்கையில் மகிமையாய் மாறி போகும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நான் போய் பரிசுத்தாவியானவரை அனுப்புவேன், பரிசுத்தாவினால் நீங்கள் பலனடைவீர்கள் என்று. ஆம், பரிசுத்த பலனடைவோம், பரலோக பலனடைவோம், சாத்தானை ஜெயிக்கிற பலனடைவோம். அதோடு மாத்திரமல்ல, வனாந்திரம் செழிப்பாக மாறி போய் விடுகிறது. ஆம் தேவனே, பாவமெனும் வனாந்திரம் ஒழிந்து போகட்டும். பரிசுத்த குணநலன்கள், ஆவிக்குரிய குணநலன்கள், அன்பு, தயவு, தாழ்மை, உத்தமம், நீதி, பிரேசிநேகம், மன்னிப்பு என்கிற ஆவிக்குரிய குணநலன்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கி வரட்டும். இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கு ஆவியானவரே தேவை. அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.